हलो विवर्स वेलकम टू संडे स्पेशल इनकी नम्बर रमजान का स्पेशल पाकपोना दम कुर एपी चिकन प्रयाणी से पाकपो अवान पाक चिकन हाफ केजी एको रे टम्लर बासमति रईस मूणुम नीटा नरक वो रे तक इंजी पुंड वि கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் வெறும் தனி மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் ஆஃப் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் பட்டை லவங்க கிராம்பு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கால் கப்பு தேவையான அளவுக்கு நெய் எண்ணெயும் தேவையான அளவுக்கு पात्र ऊतिकल काजे वचर पटल अल्ला अतमल லைட்டா சேர்த்துக்கலாம் ஏனா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க எந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனியன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் फ्राई पनी एडुत्तरलाम पानी नल्ला फ्राई आयिरुक्कु उंगलुक्कु तेरियुम इंजी पूंडु पेस्ट आड पन्निक्कलाम अदुल अदु नल्ला फ्राई आयिरुम एडुत्तु वच्चिरुक्क पुदीनावैयुम कोत्तमल्लियुम अदुल आड पन्निक्कलाम நல்லா வதக்கிடலாம் அடி புடிக்காத அளவுக்கு கலரிட்டே இருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட சேர்த்து இப்ப தயிரையும் லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்
சிக்கன் அரை வேக்கட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், ஸோ அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இது நல்லா இப்போ கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெய்யும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கிளறி விட வேண்டாம், லைட்டாக தள்ளி விட்டாலே போதும், ஏன்னா உடஞ்சிரும் அரிசி. இப்போ குக்கர் லாக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அரிசி நல்லா எப்படி தனித்தனியாக வந்திருக்கு. அரிசி எப்படி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.